ஓஹோ அப்படியா விஷயம் ஆமா நான் இங்கிலாந்துல இருந்தா எவளையாவது வெள்ளக்காரியை கட்டிக்கிட்டு கெட்டு போயிடுவேனா அதனால ஒரு இந்திய பொண்ணு எனக்கு கட்டி வைக்கணும்னு திட்டம் போட்டு என்ன இங்க கொண்டு வந்திருக்காங்க ஆ கவலைப்படாதம்மா அசல் ஒன்னா நம்பர் இந்திய பொண்ணா அதுவும் அழகான பொண்ணா பார்த்து என் பேர பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என் பொறுப்பு தாத்தா நீங்க ஏன் கண்ணாடி போட்டுக்கல கண்ணாடியா எனக்கா நான் தான் சனி புதன் தவறாம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறேனே உங்களுக்கு கிட்ட பார்வை வீக்குன்னு நினைக்கிறேன் அதனாலதான் பக்கத்துல இருக்கிறவங்க உங்களுக்கு சரியா தெரியல பக்கத்துல இருக்கிறது சரியா தெரியலையா நீ தான் இருக்கிற நல்லா தெரியுத என்ன சொல்ற நீ எல்லாத்தையும் நான் தான் சொல்லணுமா நீங்களே புரிஞ்சுக்க மாட்டீங்களே நான் புரிஞ்சுக்கிறதுக்கு ரெடி நீ புரியற மாதிரி சொல்லு உங்க பிள்ளையோட புள்ள உங்க பொண்ணோட பொண்ணு மேல ஒரு கண்ணு வச்சிருக்கான்னு நினைக்கிறேன் இப்ப என் கண்ணுக்கு புல் பவர் கிடைச்சு போச்சு பேராண்டி அவுட் ஐ சே அவுட் மது அவன் மனசுல உள்ள சொல்லிட்டான் உங்களுக்கு விருப்பம்னா அண்ணன் கிட்ட நானே கேக்குறேன் அம்மா இவங்க ரெண்டு பேரும் எனக்கு ரெண்டு கண்ணு மாதிரி கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா ஒரு விஷயம்மா என் பொண்ணு இறந்ததுக்கு அப்புறம் உங்க அண்ணன் ராதா இந்த உலகத்திலேயே ஒரு அதிசய பிறவியா வளர்த்துக்கிட்டு வர்றாரு அப்பாவும் பொண்ணுமா சேர்ந்து அவங்களுக்குன்னு ஒரு தனி உலகத்தை உருவாக்கிக்கிட்டு வாழ்றாங்க அதனால நீ நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வாமா அவசரப்படாதே